ஜெபம் பண்ணுவோம். முழங்கால் படிக்கிட்டு இந்த நாளை ஆசீர்வதித்து தரத்தக்கதாக ஜெபிப்போம். கர்த்தர் இனிமையான ஒரு நாளை கொடுத்தார். உங்கள் அப்பா பாலாஜி ஜெபம் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்து கூட்டத்தை ஜெபம் ஸ்தோத்திரம். ராஜ் என்பது ஜெமனுக்கு கூட்டி சேர்த்துருக்கிறாரு. ஸ்தோத்திரம். என்ன செய்தி கொடுக்குறதுங்கிறதுனே எனக்கு வந்து சரியாக வார்த்தை பிடிபடலை. என்ன நான் என்ன நம்ம காலையில் என்ன செய்தி கொடுத்தோம்? விசுவாசம். யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை பூமியில் காண்பாரோம். ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கோமோ. இருந்தாலும் அந்த வித்தியாசமான விதத்தில் வந்துச்சு பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் 18 அதிகாரத்துக்கு வருவோம். எட்டாவது வசனத்தில் பின்பகுதியை படிப்போம். அதாவது ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது, ஆகிலும் இந்த இடத்துல எதை நம்ம ரொம்ப ரவுண்ட் பண்ணணும்னா ஆகிலும். இப்படி வந்துட்ட ராஜகுமாரி எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, நீ இப்படி வந்துரு தம்பி இங்கே வா. நீங்களே அப்படி உட்காந்ததுனால தான் அவங்க அப்படி உட்காந்துட்டாங்க.
நல்லா அப்படி வந்துக்கோப்பா, ஏன்னா எனக்கு கழுத்து வலிக்குது இல்லை. அவன் உட்காந்துருக்கணும், அவன் என்ன அவன் பாரு, அவனுக்கு கேமரா காமிச்சா அவன் பாரு அப்படியே ஆன்னு பல காமிக்கிறான். எத்தனை வருஷத்துல சுத்தோத்திரம் அவனை கவனிக்கவே இல்லை. எங்கச்சியா பாப்பா வீட்டில் இருக்காளா? சரி, எதிர பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் டாக்டர். சரி, நல்லா கவனிங்க. ஆகிலும் இதில் எது முக்கியம்? மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசம் எல்லாமே முக்கியம்தான். இதில் எது ஸ்பெஷல்னா ஆகிலும், அதுதான் கீ. ஒரு வீட்டுக்கு பெரிய வீடு கட்டலாம், ஆனால் கீ எத்த எப்படி தான் இருக்கும்? பெரிய கீயாக இருக்கும், சின்னோண்டு இருக்கும். அந்த கீயை பிடிச்சிட்டிங்கனாலே போதும், கீயை கரெக்டாக பிடிக்கணும். பிடிச்சிட்டோம்னா முழு பைபிளும் அவ்வளோதான், நமக்கு வசப்பட்டு விடும். ஹாலேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கீயை பிடிக்காதனால தான் பிரதர் ஏதாவது சத்தம் போகிறாரு நினைக்கிது ராஜகுமாரி. எதோ வந்து சத்தம் போகிறார், என்னமோ போ பாவம் வந்து கத்திட்டு போட்டுமே கண்ணினு. நானும் சும்மாவா கத்திட்டு இருக்கேன், யோசிச்சு பாருங்கப்பா. எடுத்துக்கோங்க, நான் சும்மாவா இருக்கேன், நான் ஒரு சாதாரண ஒரு விவசாயியா, நான் ஒரு 3 டிகிரி எடுத்திருக்கேன்ப்பா, லா டிகிரி, ஆர்ட்ஸ் டிகிரி, சயின்ஸ் டிகிரி, 3 டிகிரி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு லைனில் முடியும், எனக்கு எல்லா துறையிலையுமே எனக்கு அனுபவம் உண்டு, ஞானம் உண்டு. உன்னா எந்த துறை எடுத்தாலும் டக்குன்னு அதில் நான் பேசுவேன், பேச முடியும். கொஞ்ச நேரத்தில் ஃபிங்கர் டிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆர்டிஜிஎஸ்னால் என்னன்னு சொல்லுப்பா. ஆர்டிஜிஎஸ்னு என்ன பிரதர்? ஆர்டிஜிஎஸ்னு என்ன பிரதர்? ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். சொன்னீங்க செட்டில்மெண்ட் சொன்னேன், ஏதோ சென்ட் சேவ், அது எஸ் வந்துருச்சுல, அது ஏதோ நடிச்சு விட்னு அடிச்சு விட்டுருச்சு. செட்டில்மெண்ட் ஆர்டிஜிஎஸ் ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்கள் கூகுளில் இருக்கல, வாட் இஸ் ஆர்டிஜிஎஸ்னு அது அடிக்கும் பாருங்கள். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், கிராஸ் பெரிய லெவலில் செட்டில் பண்ணுறது, கோடிக்கணக்கில் நீ வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம். நெஃப்ட்னா என்ன? நெஃப்ட், நெஃப்ட்னா என்ன தெரியுமா? நெஃப்ட் நெட் அமௌண்ட் கிடையாது, நெஃப்ட் என்இஎஃப்டி, என்இஎஃப்டி நெஃப்ட் அமௌண்ட்டா? அதுதான் என்னன்னு கேட்குறேன் சொல்லு. நேஷ்னல் என்இஎஃப்டி, எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான் முடிச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, லாயர் மஸ்ட் நோ எவ்ரி திங், சம்திங் அபவுட் எவ்ரி திங், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் லாயர். அதனால தான் பாருங்கள், நான் என்னைக்கு லா படித்தேனோ எல்லாத்தையும் மூளையை கசக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. போலீஸை கண்ட கூட குட் மார்னிங் சார் பயந்துக்கிட்டு, இப்போ போலீஸ் என்ன பார்த்து குட் மார்னிங் சாருங்கிறான், புரியுதா இல்லையா? போலீஸ் என்ன பார்த்துட்டு என்ன செய்கிறான், குட் மார்னிங் சார் தான் உட்காந்துருக்கிறார் பாருங்க, எனக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கிறார் போலீஸு. ஏன்னா சின்ன வயசில் அப்படி பயமுறுத்திட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் இருப்பாங்க, எங்கள் பாட்டி போலீஸ்கிட்ட மாட்டி விடுவாம்பாங்க, ஏ போலீஸ்கிட்ட போய் ரிப்பேர் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாம்பாங்க. பயந்துக்கிட்டு நல்ல விட கிளாஸுக்கு போனானா ஒரு பையன், 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது, டே நீங்கள் பயப்படாதரா, அன்றைக்கி ஒரு போலீஸ் வந்துட்டாரா. அந்த காலத்து போலீஸ்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா தலையில் இப்படி கூர்க்கு மாதிரி தான் வச்சுருப்பார், தொப்பி ட்ரௌசர் போட்டிருப்பாங்க, இப்படி மொட்டை மொட்டைன்னு இருக்கும் ட்ரௌசர், இப்படி தான் போட்டுட்டு இருக்கா, பார்த்துருக்கீங்களா அந்த போலீஸை பார்த்துருக்கியாவா? வந்துடுவார், நீ ஒன்றும் பயப்படாதரா பாலு, பாலச்சந்திர நீ பயப்படாதரா பாலு அப்படிமானு, குட் மார்னிங் வச்சிருந்தா அவரை பார்த்ததும் அப்படின்வேன். நான் மெனக்கட்டிக்கிட்டு போய் குட் மார்னிங் வைப்பேன், அவங்க சிகரெட் பிடிச்சி எங்கே பார்த்துட்டு இருப்பாந்தாலே, நான் முன்னாடி சுற்றி சுற்றி வருவேன், சுற்றி வந்து சார் குட் மார்னிங் சார் அப்படின், அப்போ தான் திருப்தி இருக்கும். நான் குட் மார்னிங் வச்சுருந்தேன்டாம்மா, ஏன்னா போலீஸ் பிடிக்க மாட்டாங்களே, அந்தளவுக்கு பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. சட்டம் படித்த பிற்பாடு தான். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, அன்பானவர்களே, எதுக்காக அந்த காரியத்தை நான் சொல்ல வரேன்? சரி, இப்போ பாருங்கள், நான் ஒன்று பைத்தியக்காரன் அல்ல இந்த ஊழியத்தை செய்வதற்குன்னு நான் சொல்ல வரேன். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? தெரிஞ்சு கொள்ளுங்கள். நான் போன வாரம் தான், போன மாதம் தான் ஒரு பிரசங்கத்தை நாங்கள் பண்ணினேன். என்ன பிரசங்கம் பண்ணினேன்? இந்த
தேவனுடைய அதாவது என்னுடைய தரித்திரம் எனப்படுவது, அதாவது தேவனுடைய தரித்திரம் எனப்படுவது அது தரித்திரம் அல்ல, அது மனுஷருடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் அதிக ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ என் வாழ்க்கையில் நிறைய தரித்திரம் இருக்கா? இட்ஸ் நாட் அ தரித்திரம், இட்ஸ் நாட் அ பாவர்ட்டி. அது தேவனுடைய இந்த உலகத்துக்குள்ள அத்தனை பேருடைய ஐஸ்வர்யத்தையும் சேர்த்தோம்னா அது அதை விட நான் அதிக ஐஸ்வர்யமான அது இப்போ விளங்காது. அது தேவன் இந்த இந்த மனுஷகுமாரனுடைய வருகையினால தான் அது விளங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ ஐஸ்வர்யவான், இப்பொழுது ஐஸ்வர்யவானாக இருந்தவன் அவன் தன் வழிகளிலே வாடி போவான்னு சொல்லியிருக்கு. அவன் ஐஸ்வர்யவான் என்ன செய்வான்? தன் வழிகளிலே வாடி போவான். நிச்சயம் வாடி தான் போகணும், வேறு வழி இல்லை. இன்றைய தினம் மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் இருந்து ஏழைகளை நினையாமல் போனால், அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை ஒருவன் நினையாமல் போனால், ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து அவன் அக்கறை இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையே ஒரு மனுஷன் கவனித்துக் கொண்டிருப்பான், ஆனால் அவன் தன் வழியே வாடி போவது உறுதி, நிச்சயமா. ஏன்னா அவன் ஏழைகளை கவனிக்கணும், தன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே ஊழியம் செய்யணும். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவன் இயேசுநாதரை வந்து என்ன செய்தான்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் எந்த நன்மையை சுதந்திரிக்கணும்னு சொல்றான். நித்திய எந்த நன்மையை நான் செய்யணும்னு கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு ஏதாச்சும் நன்மை நன்மை வேணுமா? நன்மை செய்யணுமா? என்ன என்னங்கய்யா நித்திய ஜீவனை சுந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? எந்த நன்மையை செய்யணும்? நித்திய ஜீவனை சுந்திக்கிறதுக்கு எந்த நன்மையை செய்யணும்? ஒரு நன்மையை நம்மளால் செய்ய முடியாது. நன்மை செஞ்சால் போக முடியாது. கிரியைகளினாலே இல்லை, கிருபையினாலே லட்சிப்பு. அப்புறம் எப்படி ஏன் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு காரியத்தை நன்மை கற்பனையில் கை கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? கற்பனையில் கை கொள்ளுங்கன்னு சொல்கிறது ஒரு பொய். ஏன் ஒரு பொய்யை சொல்கிறார் தேவன்? கற்பனையில் கை கொண்டு அவர் நித்திய ஜீவனை சுந்தரிக்க முடியுமா? பவுல் என்ன சொல்கிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்த வசனத்தை சொல்லுப்பா. இருங்க இருங்க, ராஜகுமாரி சொல்ல போகுது, அது இன்னொரு வீட்டுக்கு போக போகுது. இப்போயே பிடிச்சி நல்லா நசுக்கி விட்டுருவோம். பிடிச்சி என்ன செஞ்சிடும்? என்ன சொல்லுப்பாப்பா? சம்பளம் மரணம். சரி, அப்படியே யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்த வசனம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லு யாதும் ஊரே யாவரும் கேளீர்மாங்க. அடுத்தது என்னது சொல்லுங்கய்யா? ஐயோ இவற்றை கேட்டுவிட்டேனா? நீ சொல்லியா? அப்புறம் அவன் சொல் அவன் சொன்னதுனால பிடிச்சிக்கிட்டான். அடுத்து ராஜகுமார் சொல்லு. யாதும் ஒரு யாவரும் கேள்வி. கார் விழுந்துச்சா? ஆ, அவங்கள பாருங்க. டீச்சர் நம்ம அவக்கே தெரியல, தெரியல. பிறதர வாரா, அதே மாதிரி தான். அதாச்சும் போயிட்டு போகுதுப்பா. இது பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்தது நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் நித்திய ஜீவன். புரியுதா? அப்போ வசனம் என்ன சொல்லுது? கிருபை தான் நம்ம நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகமே தவிர கிரியை அல்ல. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒரு மனுஷன் சாவான்னு சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள் ஒரு மனுஷனுக்கு மரணத்தை விளைவிக்கும். இந்த இந்த கிரியையை பிடிச்சிட்டு நம்ம ஒன்றும் தொங்கவே முடியாது. எந்த மனுஷனும் அந்த கிரியை செய்து விட்டேன்னு சொல்லி. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து அங்கே போய் ஒரு பொய்யை சொல்கிறாரு? ஆனால் அவர் உண்மையில் பொய் சொல்லலை. தேவனுடைய பொய் என்னப்படுவது? மனுஷர் எல்லாரோட உண்மையை பார்க்கலும் அதிக உண்மையாக இருக்கிறது. அது சோ கால்டு பொய். இயேசு கிறிஸ்து சில சமயத்தில் நடிப்பார். அவர் எம்மா ஒரு சிஷ்யரோடு இருந்த பொழுது அப்புறம் செல்கிறவராக காணப்பட்டார். அவருக்கு அப்புறம் போக ஆசையே கிடையாது, இவங்களோட இருக்க தான் ஆசை. இந்த ரெண்டு பாயலோடும் என்னமோ பேசிட்டு வரானுங்க. அவர் சொல்கிறது மந்த மந்த இருதயத்தோடு கேட்டு வரானுங்க. நான் இப்போ பிரசங்கம் பண்ணும்போது யாராச்சும் இங்கே கொட்டாய் விட்டேன், எனக்கே பிரசங்கம் போயிடும், புஷ்ஷுன்னு இறங்கிடும் காத்து. மந்த இருதயம் இருக்கக்கூடாது பாப்பா. என்ன இருக்கக்கூடாது? மந்த இருதயம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து புத்தி புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு கடிஞ்சிக்கிறாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து பேதுருட்ட போகும்போது அவன் ராம் முழுவதும் வலை போடுகிறான், ஒன்றும் கிடைக்கல. அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கே, அவன் வலையிலே சிறந்தவன், மீன் பிடிக்கிறதுலே மகா சிறந்தவன். எந்த இடத்துல என்ன மீன் வரும், எந்த நேரத்தில் என்ன வருங்கிறது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க. யார் யார்?
பேதுரு அவன்கிட்ட போய் தேவன் என்ன செய்கிறான்னா, ராத்திரி முழுசும் அவனுக்கு ஒரே களைப்பாயிட்டான், ரொம்ப டயர்டாட்டான், காட் டயர்சம். அப்போ தான் தேவன் போகிறாரு. அந்த நேரத்தில் அவன்கிட்ட சொல்கிறான், சார் நீங்கள் சொல்கிறீங்க சார்னா மதிப்புக்குரிய ஐயா இயேசுவானவர். அவனுக்கு ஒரு 42 வயது இருக்கும், யாருக்கு பேதுருக்கு. இவர் யார், இவர் 30 வயது உள்ளவராக இருந்தார். இவர் போகும்போது அவன் என்ன செய்கிறான், ஐயா ஐயன் மீர், ஐயா நீங்கள் ராத்திரி முழுசு நான் போட்டேன், ஒன்றுமே கிடைக்கல, வட போங்கய்யா அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். இப்போ செவன மாவுக்கு எடுத்துக்கோங்க, அதுக்கு என்ன திமிரு தெரியுமா, நம்ம உங்கள் எல்லாரையும் பார்த்து உங்களை நக்கல் பண்ணும், ஏன்னா அது அதுக்கு அவ்வளோ அறிவு இருக்கான். சமயத்தில் இந்த பயணம் பண்ணுவான், ஏன் பின்னாடி கடைசியில் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, சுயநீதினால் உட்காந்துருக்கான் கடைசியில் போய். அவ்வளோ அவ்வளோ அவனுக்குள்ளே மண்டையில் இருக்குது. அவனை நான் திட்டேன்னு நினைக்கிறான் அவன், யார் அவனுக்கு அவ்வளோ விஷயம் தெரியுமா, யார் கோபாலுக்கு, நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, மக்கு நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது செவனமாவும் இந்த எண்ணம் இருக்குது, செவனமாவுக்கும் இந்த எண்ணம் இருக்குது. அதனால தான் வந்து ரொம்ப கஷ்டம் அதுங்களாம் தேடுறது, இந்த எண்ணத்தை விட்டுடுது. முதல்ல பாருங்கள், இந்த பேதுரு பயிலுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கங்கிறதுக்காக போடுறேன் அப்படின்னு போய் தள்ளி கொஞ்சம் தூரம் தான் ஆழத்தில் போய் தள்ளி வலையை போட்டான். வலைகள் வலை கிளியத்தக்கதாக மீன் வந்துச்சு, வலை கிளியத்தக்கதாக ஆமை வந்துச்சுன்னா இருக்குது, பூரான் வந்துச்சுன்னா இருக்குது, தேல் வந்துச்சுன்னா இருக்குது, அங்கே வந்து வலைகள் கிளியத்தக்கதாக கடல் நண்டு வந்துச்சுன்னா இருக்குது, மீட்டல் மாத்திரம்தான் வந்துச்சு. சாதாரணமாக ஒரு மனுஷன் வலை போட்டானா அதில் மீன் வரும், பாம்பு வரும், எல்லா கர்மாந்திரமும் வரும். ஆனால் அதில் வந்து என்ன போட்டிருக்கேன், மீன் மாத்திரம்தான் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு ராஜகுமாரி சொல்லுப்பா, எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு யோவான் சொல்லுங்க. சிருஷ்டிதா தான் வாயில் வரமாட்டேன், டப்புன்னு அடிக்க வேண்டியதுன்னு, அவர் வார்த்தையினால சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா, அதான் சொன்னீங்களா, வேகமாக சொல்ல வேண்டியதுன்னு, சிருஷ்டிக்கிற மாதிரி இப்போ மீன் வந்து விழுணும் என் மேலே அப்படி சொல்லணும். சிருஷ்டிதார், சிருஷ்டிப்பு காட், அங்கே நிற்கிறது யார், இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த அந்த ஏலோகியும் தான் அங்கே நிற்கிறார். ஹல்லேலூயா, அப்பா வாட் இட் வாட் இட் கிரியேஷன், இம்மிடியட்டாக கிரியேட் செய்கிறார் அந்த தேவன். உடனே அவன் பா காலில் உள்ளுவான், பாவியான மனுஷன் விட்டு போயிடுங்க, நான் பாவிங்கிறான். அவன் வாயில் நாத்தம் பிடிச்ச வார்த்தை தான் வரும், கெட்ட வார்த்தையாக வரும். மீன் அவனா ஒழுங்காக இருப்பான்ல, போங்க அந்த அந்த குப்பத்துக்குள்ளே போங்களேன். உங்கள் உங்கள் பால்முரியேசன் ஒரு அரியலூரில் ஒரு தெருவில் குடியிருந்தார், ஐயோயோ அந்நிய பாஷையாக பேசுவாங்க எல்லாருமே, பைப்படியில் நின்றுட்டு காலம் காத்தாலும் அந்த வழியாக என்ன அழைச்சிட்டு போயிட்டார், ஐயோ என் வாழ்க்கையில் நான் என்னையா உனக்கு உனக்கு என்னையா தீமை செஞ்சேன், இங்கே இந்த வழியாக அழைச்சிட்டு வந்தேன். உண்மையில் அந்த காதில் வந்து விழுந்துச்சு பாரு, பால்முனேசன் நான் முதுகில் அடிக்கணும் போலது கோவம் வந்துச்சு, நான் உனக்கு என்னையா தீமை செஞ்சேன், இங்கே மாட்டி விட்டுட்டேன் அப்படி ஒரு பாஷை பேசுங்க. அது அந்த மாதிரி பாஷை பேசுகிறவன் யார், மான சூடு சொல்லனே கிடையாது. அந்த பேதுரு பயலுக்கு கடலில் இறங்கினா ட்ரெஸ்ஸே போட மாட்டான் அந்த அளவுக்கு, அவன் அந்த அளவுக்கு அப்படியே ஒன்றி போயிடுவார். எதோட பாருங்கள், ஏசு கிறிஸ்து ஒரு தடவை போய் கூப்பிட்றாரு, அவன் டக்குன்னு எடுத்து டக்குன்னு இடுப்பையில் கட்டுறான், அது வரைக்கும் மானம் இல்லாமல் அவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். மானமாக வயிற்று போலப்பானே, இன்னைக்கு மானமே வேணாண்டான்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட பய அவன் யார் பேதுரு. ஆனால் அவன் பாருங்கள், உடனே அந்த மகா பரிசுத்தமான அந்த தெய்வம் வரும்போது அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே எப்படி நீங்கள் போயிடுங்க, நான் பாவியான மனுஷங்கிறான். இதே மாதிரியே நிறைய பேர் சொன்னானுங்க, இந்த லேகியன் பிசாசு பிடிச்சவன் வந்து அவர் கடலில் அந்த பன்றிக்குள்ளாக அந்த பேயை விரட்டும் பொழுது அந்த ஊர்க்காரன் வந்து விரட்டி விடுறான் இயேசுவை. பாருங்கள், இதனால் இந்த இந்த பேதுரு அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி என்ன செய்யுது, அவரை துரத்துது. ஆனாலும் பாருங்கள், பேதுருக்குள்ளே சாத்தான் இருந்தான், அப்பாலே இப்போ சாத்தானேன்னு பேதுரு கிடைச்சிக்கிட்டாரா இல்லையா, அவனுக்குள்ளே 3 கிடைச்சிக்கிட்டாரு. சரி ரைட்டு, இப்போ நீங்கள் கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ நான் ரொம்ப அதிகமாக நேரம் எடுத்துக்க போகிறதில்ல, சீக்கிரம் முடிச்சிடறேன். எனக்கு இப்போ அந்த செய்தி கிடச்சிருச்சு, என்ன செய்தி சூப்பராக கிடச்சிருச்சு, பேசிகிட்டே இருக்கும்போது கிடச்சிருச்சு. அது வரைக்கும் என்ன பண்ணுறதில்ல, இப்போ விசுவாசத்தை தான் பற்றி எடுத்தேன், அது கரெக்டான இடத்துக்கு போயிடுச்சு. மனுஷகுமாரன்
பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, ரைட்டா? ம், ஆகிலும் சரி, அங்கே தான் வச்சு இப்போ வேறு இடத்துக்கு தாவிடுச்சு இந்த செய்தி. ம், ஆகிலுங்கிற வார்த்தை அது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கீ இருக்குது. சரி, அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேறு ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். நீங்கள் நேராக யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. இருபத்தோராவது வசனத்தில் மூன்றாவது வசனத்தை வாசிங்க. 21:3. எஸ், அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. நல்லா கவனிக்கணும், இங்கே ஒரு காரியம் நடக்குதுங்க. பேதுரு மற்றவர்களை நோக்கி என்ன செய்கிறாரு, போய் மீன் பிடிக்க போவோம் வாருங்கிறாரு. அது சரியா தப்பா? என்னப்பா சொல்லு பாப்பா. சரி சரிங்கிறது பாப்பா, சரியா தப்பா? நீங்கள் சொல்லுங்கள். மீன் பிடிக்க போகிறான், சரியா தப்பா? போகிறான் பேதுரு, சரிதானே? சரிதானே? அதானே நான் தப்புன்னு சொல்கிறேன். சரி, நான் சொல்கிறது முன்னாடி உங்களுக்கு சரியாக தப்பா சொல்லுங்க. நான் சொல்லிவிட்டேன் அதனால். சரியாக தப்பா? சரி, நீங்கள் சொல்கிறீங்க தப்பு. இது எப்போ நடக்குது? 21 இயேசு மரித்து அவனை ஏற்கனவே என்ன செஞ்சார், மனுஷரில் பிடிக்கிறலாக்கவே என்னை பின்பற்றிவானாரா? இந்த இந்த பயம் என்ன பண்ணுறான் பாருங்க. ஆ, இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ சரியா தப்பா? அவனை எங்கே அழைச்சிருக்கிறாரு? ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. அவன் வலையை வீசி எழுந்திட்டு வந்தான் அவரை. இப்போ அவரை வந்து அடித்து தூக்கி தூக்கிட்டானுங்க, சிலுவையில் தூக்கிட்டானுங்க. இனிமேல் அவர் மேலே நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அவன் என்ன செய்கிறான், மீன் பிடிக்க போகிறான். இவன் கெட்டதையும் இல்லாமல் சீஷர்லையும் கெடுத்து விட்டான் பாருங்க. பிடிக்குதுங்களா ஐயா? வேதம் நாம் மேம்போக்காக படிக்கிறோம். என்ன ராஜகுமாரி, கிறிஸ்டினாக இருந்தால் போதுமாப்பா? நாங்களாம் கிறிஸ்டின்ஸ், சர்டிஃபிகேட்டில் இருதயத்தில் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தாலும் செய்யணும், வேதத்தை படிக்கணும். எவர்கள் கிறிஸ்டின்ஸு சொல்லுங்கள்? மத்திய 5 நடக்கிறவங்க தான் கிறிஸ்டின்ஸ். புரியுதுங்களா? இந்த டீச்சரா அவங்க கிறிஸ்டின் டீச்சர், அவங்க கிறிஸ்டின், என்ன பிரயோஜனம் கிறிஸ்டினாக இருந்து? வசனம் அது நமக்கு வந்து சரியாக அதுக்கு ஆன்சர் சொல்ல தெரியலையே. கிளிக் ஆச்சா இல்லையாப்பா அந்த? அப்போ பாருங்கள், எது கிறிஸ்டின்ஸ்? யாருக்குமே இன்றைக்கி வசனம் புரியல. ஒரு சமயத்தில் அந்த இவங்க இருக்காங்களே, அந்த ஒரு பையன் இருப்பான், அந்த அந்த யோபுவோட ஒரு பையன் இருப்பான், குண்டா ஒரு பையன், கருத்த பையன், ஃபெலிக்ஸ், ஃபெலிக்ஸ் பாருங்கள், பேர் கூட மறந்து போச்சு, அவன் பேர் கூட மறந்து போச்சு. நல்ல பையன்தான், ரொம்ப நேசிப்பேன் அவனையும். அந்த பையனையும் ஃபெலிக்ஸையும் அவ்வளோ நேசித்து அவ்வளோ ஆலோசனை சொல்லியிருக்கேன். அவங்க அம்மா சொல்லிச்சு, இவங்க அம்மா அவங்க அம்மா பேசிக்கிச்சான், யூதாஸ் காரியத்தை ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு. யூதாஸ் காரியத்தை ரட்சிக்கப்படுவாங்களேன்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. யூதாஸ் காரியத்தை தேவன் ரட்சித்திருப்பார் தெரியுமா அப்படின்னு இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் பேசிட்டு. அங்கே தான் நீங்கள் குடியிருந்தீங்க நீங்கள் அவங்ககிட்ட, அப்போ பேச்சு வந்துச்சு. நான் சொன்னேன், இங்கே வாங்கம்மா, வேதத்தை ஒழுங்காக படிங்க, யூதாஸ் காரியத்தை எப்படி ரட்சிக்கப்பட முடியும். அவன் தான் அழுதுட்டான்னு, அழுதான மன இதை ரட்சிக்கதானே பிரதர் பண்ணணும். வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் அடிப்படைகளில் அவருடைய உத்தியோகத்தை பேரவருடன் பெறக்கடவனாகன் இருக்கு. சங்கீதக்காரன் வந்து ஜீவபுஷத்தன் பேர் கிறுக்கப்படுவதாகன்னு போட்டிருக்கு. அவன் எப்படி வர முடியும் பல்லவத்துக்கு? ஆமாம் இல்லை, அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வருது. அப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்க, எல்லாருமே மேம்போக்காக படிக்கிறாங்க. போய் படுத்துக்கூடாது, நல்லா படுத்துங்க, தூங்கு, நல்லா படுத்துக்கும், படுத்துக்கோ, படுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம் புள்ள தானே. சரி, அவன் மேம்போக்கா என்ன, மேம்போக்கா படிக்கக்கூடாது வேதத்தை. இப்போ புரிஞ்சிச்சா ராஜகுமாரி? இப்போ இப்போ சொல்லு தப்பா சரியா? தவறு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள் தவறு. ஏங்க,
இந்த சரி இந்த நான் இந்த இந்த வசனத்தை படிச்சுட்டு தானே நான் சொல்கிறேன். இவன் செஞ்சது சரியா, இவன் அதான் தானே இவன் செஞ்சது சரியா தப்பா? சரி விடுங்க, சரி விடுங்க. இப்போ நான் என்ன இன்டென்ஷனில் கேட்டேன், அந்த இன்டென்ஷனை இந்த இவன் சரிங்க. இது என்ன, இது என்ன என்ன கேள்வி யோவானது? எல்லா சிச்சுவேஷனையும் அனுசரித்து தான் பதில் சொல்லணும். ஒரு ஒரு ஊழியக்காரன் எல்லாத்தையும் கவனிக்கணும். கேட்டாம பொருள் ஏபல் எல்லாத்தையும் கவனிக்கலன்னா அவன் என்ன ஊழியக்காரன்? இவன் செஞ்சது சரியா அப்படின்னு கேள்வி நான் கேட்டத நீங்கள் தான் அந்த சிச்சுவேஷனை, அந்த சிச்சுவேஷனை படித்து தானே சொன்னீங்க. சிச்சுவேஷனை பார்க்கலையா நீங்கள்? அப்போ எப்போ ஏங்க நான் கேட்ட கொஸ்டின், இது 21 அதிகாரம் நான் சொன்னா இல்லையா? இது முதல் அதிகாரம்னா பரவாயில்ல, 21 அதிகாரம் தானே சொல்லி தானே படிக்க சொன்னேன். சரி விடுங்க, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி சரி விடுங்க. இதில் என்ன, இதில் வாக்குவாதத்துக்கு ஒன்றும் கிடையாது. நாம் நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தன் குறைகளையும் பாவங்களையும் அறியாமைகளையும் அறிக்கை செய்கிறதும் நல்லது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். விட்டுடுங்க, விட்டு கொடுக்கறதுனால என்ன தப்பு? இப்போ பாருங்கள் என்னென்னா நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல அவன் செஞ்சது தவறு தான், இடம் பொருள் ஏவல் இருக்குது. சரி இப்போ பாருங்கள், உடனே மல்கி என்ன செஞ்சிச்சு, ஆஹா பாயிண்ட் பிடிச்சாச்சியான்னு சந்தோஷப்பட்டுச்சு, ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது? அப்போ விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு சீஷர்கள் அறியாது, அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார்கள். நல்லா கவனிங்க, இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதல் எல்லாராலையும் அற்பமாக எண்ணப்பட்டது தெரியுமா? இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் தான் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவர் கத்துன போது பூமி அதிர்ந்தது, திரைசீலை ரெண்டாக கிழிஞ்சிச்சு. ஆனால் அநேகருடைய கலர்கள் இருந்துச்சு, ஆனால் அவர் உயிர் தெரிந்த போது எவனுக்குமே தெரியல, அமைதியாக நடந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு உலகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறது ரொம்ப அமைதியாக நடக்கும், யாருக்கும் தெரியாது. நாம் மறுபடியும் நம்ம அதிலிருந்து கைவிடப்பட்டோம்னா நம்ம போய் சபையை நடத்துவோம், மறுபடியும் ஏதாச்சும் தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தாருன்னு நம்ம பாடிக்கிட்டு இருப்போம். நமக்கு தெரியாது, அவர் போயிருப்பார், அவரோட சபை போயிருக்கும். நாம் இங்கே பூமியில் முட்டாள் தினமாக உட்காந்துருப்போம். ஏன்னா இன்னும் நம்ம வேதத்தை குறித்து அக்கறை கிடையாது. வேதத்தை விட நமக்கு வேற ஏதோ ஒரு கவலை வந்துருச்சுப்பா. வேதத்தை விட நமக்கு என்ன வந்துருச்சு? வேத ஒரு கவலை வந்துருச்சு. ஏன் பேதுருவுக்கு தேவன் என்ன செஞ்சார்? பேதுருவை போய் அவரோட ஊழியத்தை தான் அவன் செஞ்சுருக்கணும். யாரோட ஊழியத்தை தான் அவன் செஞ்சுருக்கணும்? அவர் இந்த தரிசனம் எத்தனாவது தரிசனம்னு போட்டுக்க பாருங்க, மேலே உள்ள வசனத்தை பாருங்க, எத்தனாவது தரிசனம்? சீமன் அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து
மூன்றாவது தரிசனம், முதல் தரிசனமும் கொடுத்துட்டாரு யாருக்கு, சீஷர்களுக்கு. ரெண்டாவது தரிசனமும் கொடுத்துட்டாரு. இந்த ரெண்டு தரிசனம் கொடுத்து மூன்றாவது தரிசனத்திலேயே இவன் என்ன செஞ்சான், என்ன செஞ்சான் அவன், மூன்றாவது தரிசனத்திலேயே என்ன செஞ்சிட்டான் அவன், இவன் வந்து உணர்வு இல்லாமல் இருக்கான். யோசிச்சு பாருங்கள், நம்ம வேத வாக்கியங்களை நம்ம என்ன செய்யணும், ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா தேறின வேத பாரகர்களாக இருக்கணும். நம்மளாம் யார், வேத பாரகர்களாக இருக்கணும். பரிசேயனாக இருக்கக்கூடாது. பரிசேயனா ஒரு ஒரு மதத்தை சார்ந்தவன், ஆனால் நம்ம வேத பாரகர்களாக இருக்கணும். எந்த தேறின வேத பாரகனும் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை எடுத்து கொடுப்பான்னு இருக்கு. ஓரளவு நான் வேத பாரகனாக இருக்கிறதுனால தான் வசனத்தில் பழக்கத்தோடு பேசுகிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா, கரெக்டாக அந்த சிச்சுவேஷனை இடம்பொருள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பதில் சொல்வது உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு பொறுப்பான கிறிஸ்தவங்களுடைய வேலை அது. இது என்ன என்ன, இது என்ன விடுகதை இது சொல்கிறதா, இல்லாட்டி இது வந்து இது குவிஸ் ப்ரோக்ராமா, நான் ஜெயிச்சேன் நீ ஜெயிச்சேன்னு சொல்கிறதுக்கு? இது வந்து ஆவிக்குரிய விஷயம், இது ஜீவன் சம்மந்தப்பட்டது, நித்திய ஜீவனுக்கு அடுத்தது. ஆகவே இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு வேதத்தை வேத வாக்கியங்களும் நம்ம பரிச்சயமாக இல்லைன்னா எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்கும் நம்ம வழி நடத்துவார். ஆவி என்ன செய்வார், கொஞ்சோண்டு விட்டு நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம போனால் தான் நம்ம எங்கே போக முடியும், எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல போக முடியும். அன்பானவர்களே, அப்போ அப்போ பாருங்கள், அப்படி சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்கிறாருன்னா, பாருங்கள் அவர் புசிக்கிறதுக்கு ஒன்று கேட்குறாரு, ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. உண்மையிலே அவர் மீனை புசிப்பாரா? அவர் புசிக்க வேண்டியது யார், நம்முடைய நாம தான். நம்ம தான் அவர் புசிக்க போகிறார். நாம தான் அந்த மீன்கள். நாம் புசி அவர் அதனால தான் சொல்கிறாரு, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேங்கிறாரு. ஏன் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடணும்? அப்போ நம்ம புசிக்கிறாரு. புசிப்பு என்பது வேதத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. புசிப்புங்கிறது தாம்பத்தியத்தை கூட புசிக்க, தாம்பத்தியம் கூட ஒரு புசிப்பு தான். அது கணவன் மனைவியினுடைய அவங்க ஒரே மாம்சமாக ஆகக்கூடிய ஒரு காரியம். அது ஒரே மாம்சமாக இருக்கும்போது அவங்க குடும்பமாக ஆயிடுறாங்க. இல்லைன்னா என்ன ஆயிடும் அது, அது வந்து அது அது வேறு ஒரு இது, அதுக்கு அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா? ஏன் கடைசி வரைக்கும் கணவன் மனைவி பிரியாமல் இருந்து அந்த அந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க? அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதே போல் தான் தேவனும் அவருடைய கிறிஸ்து மனவாட்டியும் இணையக்கூடியது தான் அந்த புசிப்பு. அது வாய்க்கு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனோட வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுதான் நம்ம கை காலை வச்சு சம்பாதிக்கலாம், ஆனால் அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் தோற்றுட்டு நிற்கணும். தோற்று போனீங்கன்னா சந்தோஷப்படுங்க. இப்போ நான் வந்து சம்பாதிச்சேன், ஒன்றுமே இப்போ என்கிட்ட இல்லை, சந்தோஷப்படுங்கப்பா. ஏன்னா தேவன் தேவனை நோக்கி உங்கள் விசுவாசம் திரும்பி இருக்குன்னு அர்த்தம். எதை நோக்கி திரும்பி இருக்கு? சரி, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காரியத்தை கேட்குறாரு பாருங்கள். இப்போ அவர் போஜனம் பண்ண பின்பு இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, வாசி ராஜகுமாரி 15வது வசனம். இவர்களிலும் சரி ஆமாம், இந்த இடத்துல ஒரு சத்தியம் மறைஞ்சிருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சி ராஜகுமாரி? அவர் வந்து அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரா இல்லையா? இவன் என்ன பதில் சொல்கிறான்? நேசிக்கிறேங்கிறான் அப்படிங்கிறான். அவன் சொல்கிற சரி, அவன் சொல்கிற பதில் சரியா தப்பான்? சரியாக தானே கேட்குறாரு, சரியாக தானே பதில் சொல்கிறான்னு தெரியுது இல்லையா? அவர் என்ன கேட்குறாரு? இல்லைப்பா, அவர் என்ன கேட்குறாரு? அன்பா அன்புங்கிறாரு, இவன் நேசங்கிறான். இவன் என்ன சொல்கிறான்? இவன் என்னப்பா சொல்லணும், நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறான்னா ஆம் அன்பாக இருக்கிறேன்னு தான் சொல்லணும். இவன் என்ன சொல்கிறான்? நேசிக்கிறேங்கிறான். இல்லைப்பா, அங்கே ஒரு வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் தமிழ் பைபிளில் உள்ள பியூட்டி. இங்கிலீஷ் பைபிள் அது கிடையாது. இங்கிலீஷ் பைபிளில் லவ்னு தான் போடுவான். அதே மூல மொழியில் என்ன தெரியுமா போட்டிருக்கேன்? அகாப்பே, டி யூ அகாப்பே மீ அப்படிங்கிறான். அகாப்பேன்னு என்ன அர்த்தம்? தேவ அன்பு. என்ன அன்பு?
தேவ அன்பு. என்ன அன்பு? தேவ அன்பு. ஆனா அவன் என்ன செய்றான்? எஸ் மை லார்ட் ஐ ஃபீல் யூ யூ அப்படிங்கிறான். ஃபீல் யூனா ஃபீலிங்ஸ், அது மனுஷ அன்பு. ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், தேவ அன்புக்கும் மனுஷ அன்புக்கும் வித்தியாசம் கூட சொல்லியிருக்கேன். ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிப்பது அன்பு கிடையாது, அது என்னன்னு சொல்லியிருக்கேன், அது பாசம். புரியுதா? அது என்னது? அது பாசம். ஒரு நண்பர்களுக்குள்ளாக இருப்பது என்னது? அது பேர் ஸ்நேகிதம், நட்பு. என்னது? அது ஸ்நேகம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருப்பது என்ன சொல்லுங்க? அது காதல். காதல் இருக்கணும், கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கணும். எங்கே இருக்குங்கிறீங்க இன்னைக்கு? சரி, ரைட்டு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படுவது என்ன? காமம், இன்ஃபேக்ட், இன்ஃபேச்சுவேஷன், ஈர்ப்பு. காமம் தான். புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ தேவனுக்கும் தேவன் மீது மனுஷன் வைப்பது என்ன? அது அன்பா? மனுஷன் மீது தேவன், தேவன் மீது மனுஷன் வைப்பது என்ன? பக்தி தான். அது அதுவும் அன்பு கிடையாது, பக்தி தான் வைக்கலாம். ஏன்னா பக்தியில் குறை உண்டுப்பா. பக்தியில் என்ன உண்டு? ஏன்னா ஒரு மனுஷன் தன் நாவை அடக்காமல் தேவ பக்தியாக இருந்துன்னு இருக்க முடியும். உசியா ராஜா பக்தியாக இருந்தான், ரொம்ப பக்தி உசியா ராஜா. ஆனால் தேவன் அவனை அடித்தாரா இல்லையா? அவன் பக்தியை ஏற்றுக்கல, ரொம்ப பக்தியாக இருந்தான். இதே சவுல் ராஜாவும் பக்தியாக இருந்தான், ஆனால் அவன் ஏற்றுக்கலை. ரெண்டு பயணமும் செஞ்சதுனால ரெண்டு பேரும் ராஜ்யத்தை இழந்தாங்க. உசியா ராஜா அப்படி அப்படி ஒரு ராஜா. ஏசையா அவனுடைய நண்பன், ராஜகுலத்தை சேர்ந்தவங்க. உசியாவை கொடுத்து அவன் அப்படி ஆச்சரியப்பட்டான். உசியாவை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். உசியாவுனால இவனும் வைராக்கியம் கொண்டான். ஆனால் உசியா ஒரு நாள் தேவனால் அடிக்கப்பட்டதையும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பிரமிச்சிருந்தான். ஆனால் உசியா ராஜா செத்து போன பிற்பாடு தான் தேவன் யாரை மீட் பண்ணுறாரு? ஏசையா மீட் பண்ணுறாரு. ஆறாம் அதிகாரத்தில் இருக்குது, ஏசையாவோட ஆறாம் அதிகாரத்தில் இருக்குது, படிச்சிருப்பீங்க. அது அப்புறம் பார்த்துப்போம். புரியுதுங்களா? பக்தி பிரயோஜனமே கிடையாது. அப்போ அன்புனா என்ன? தேவன் மனுஷன் மீது வைப்பது தான் நட்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்துருளி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். சரியா? சரி, இப்போ கவனிப்போம். அன்றியும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்கே ஊற்றப்படுது? அப்போ தேவ அன்பு யாரால் தான் தரப்படணும்? தேவனால் பரிசுத்தாவியை கொண்டு தர முடியும். இப்போ பரிசுத்தாவியும் அன்பும் ஒன்று தான், தேவன் தான் அன்பு. அப்போ அதான் அகாப்பே. அதை தான் சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கல அவர், நீ என்னில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. நான் போய் நேசிக்கிறேன்னா ரெண்டாவது வசனத்தை வாசிப்பாப்பா. அப்பயும் என்ன செய்யறான் அவன்? முதல்ல என்ன சொல்றாரு? ரெண்டாவது தடவை அன்பா இருக்கிறான்னு கேட்கிறாரு. பாருங்க, ஏய் நான் என்ன கேட்கறேன்னு என்னடா சொல்ற? அன்பா இருக்கிறா யாடாங்கிறாரு. ஏய் அன்பா இருக்கிறா யாடாங்கிறாரு, அன்பா இருக்கிறாயாங்கிறாரு. அவனும் விடா குண்டனா இருக்கான் பாருங்க. அவனும் லேசுப்பட்ட பயலா, நேசிக்கிறேன். அவனால் அன்பாலாம் இருக்க முடியாது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறா தெரியுமா? ஏ நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா மாட்டிடுவீங்கடோ. ராஜகுமாரி அன்பாக இருக்கிறாயா? இல்லை பிரதர், நான் நேசிக்கிறேன் பிரதர்னு ஓடிப்படும். பேபி ரூத், நீ அன்பாக இருக்கிறாயா? இல்லை பிரதர், இப்போ தான் நான் டிச்சு போனேன், நான் டயர்டாக இருக்க, நான் படுத்துக்கிறேன். என்ன பண்ணுறது? எவ்வளோதான் அன்பு தான் நான் செலுத்துறேன், அன்பு தான் செலுத்துகிறேன், முடியலையே. யோபு நீ அன்பாக இருக்கிறான். இல்லை பொறுத்து நான் ட்ரெச்சின் செக்ரட்டேரியட்டில் நல்லனா வேலையே நடக்காது தெரியுமா? அங்கே பிரைம் மினிஸ்டரோட இதெல்லாம் இதாகிடும். என்ன ஆகிடும்? யோபோட வேலையெல்லாம் போயிடும். அப்படியே பண்டிலாக இருக்கும். உடனே உட்காந்துட்டு எடப்பாடி ஒன்று அழுவார். சரி, அன்பாக இருங்கப்பா. யார் மேலே? ஊழியத்தின் மீது, கத்திரி மீது. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப பாருங்க என்ன சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிப்பா.
அவர் இறங்கி வந்துட்டார் பாருங்க பாருங்க ஆண்டவரை இறக்கிட்டாயா கீழே இறக்கிட்டாயா கீழே ஆண்டவரை இறக்கிட்டாயா அவன் புடிவாதனால அப்ப என்ன செய்யறாரு ஆமா ஆண்டவரே அப்ப என்ன செய்ய வாசி பாப்பா சரி ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு ஆட்டுக்குட்டிகளேங்கிறான் அடுத்து என்ன செய்யறாப்புல ஆடுகளேங்கிறாரு அப்ப என்ன அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க தெரியுமா என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க டே பேதுரு பேதுரு உன்னை விட்டா எனக்கு வேற வழியே இல்லைடா உன்னை தாண்டா நான் நேசிக்கிறேன் உலகத்தை ஓட்டுறது முன்னாடியே நீ என்னுடைய ஊழியக்காரன்டா நீ தாண்டா பிரதான அப்போஸ்தலன் நீ பாவியான அவன் தன்னை பத்தி பாவியான மனுஷன் நினைக்கிறான் ஆனா தேவன் அவன் என்ன நினைக்கிறாரு பிரதான அப்போஸ்தலன் பவுல பேதுருவை விட்டா அவனுக்கு வேற யா வழியே கிடையாது அந்த ஊழியத்தை செய்யறது ஏன்னா அவனை உலகத்தை ஓட்டுறது முன்னாடி முன்குறிச்சிட்டாரு அவன் ஒரு பாவி பாவிகளை ரட்சிக்கிறவன் தான் இயேசு கிறிஸ்து புரியுதாப்பா என்ன சொல்றாரு இனிமே என்ன சொல்றாரு மொத்த வசனத்தில் வாசி என்ன ஆட்டுக்குட்டியில மேய்ப்பா சொல்லு என்ன நேசிக்கிறா என்ன அன்பாக இருக்கிறான்னு கேட்குறாரு எத்தனை வசனம் அது 15 வாசி மறுபடியும் வாசி அங்கே ஒரு அப்ப என்ன செய்யறாரு டேய் பேதுரு பேதுரு உன்னை விட்டா எனக்கு வேற வழியே இல்லடா இனிமே மீன் பிடிக்க போவாத என்ன செய்யாத மீன் பிடிக்க ஏன் ஆட்டுக்குட்டியில மேய்டா உன்னை விட்டா யாரா இருக்கேன்னு அவர் தாய் பாசத்தோட கேட்கிறார் என்ன செய்யறாரு ஏங்கி கேட்கிறாரு பாருங்க தேவன் இன்னைக்கு நம்ம பார்த்து ஒவ்வொருவரை பார்த்து அதான் கேட்டுட்டு இருக்கிறாரு என்ன கேட்டுட்டு இருக்கிறாரு என் ஊழியத்தை செய்யுங்கப்பா என்ன செய்கிறாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க ஊழியமாக செய்கிறாங்க அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க அதுங்க வாழ்கிறதுக்காக காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கருவியாக தான் இதை வச்சுருக்கானுங்க எவனுக்காச்சும் வருகையை கொடுத்து ஒரு பயம் இருக்கான் வருகையை கொடுத்து ஒரு அக்கறை இருக்கான் இயேசுக்காக தன்னை அர்ப்பணிக்க முடியுது ஏன் இப்படி மீன் பிடிச்சா இந்த மீனை பிடிச்சிட்டு போய் நான் இங்கே போய் விற்பேங்கிறான் அவன் யார் மீன் என்ன விலை விற்கிது அப்படி தான் நினைப்பான் அப்படி தான் அவன் நினச்சான் அப்படி நீ நினைக்கிறியா நான் என்ன நினைக்கிறேன் பாரு உனக்கு மீனே வரவிடாமல் பண்ணிடுறேன்னு பண்ணிட்டாரு பண்ணாரா இல்லையா அவனை பைத்தியம் பிடிச்சிருச்சு இப்படி மீன் வராமல் இருக்கு எப்படி வராமல் இருக்கு எப்படி வராமல் இருக்குன்னு ஏன்னா அவன் எதற்கு அழைக்கப்பட்டவன் அழைக்கப்பட்டவன் இது இதுக்கு முன்னாடி எப்போ அவர் மீன் பிடிச்சான் தெரியுமா அவரை சந்திக்க முன்பு பிடிச்சி வலையை தூக்கிப்பட்டான்னா அதுக்கப்புறம் மீன் பிடிக்கவே இல்லை அவன் 3.5 வருஷம் அவரோட சுற்றிக்கிட்டு இருக்கான் காடு மலைன்னு இப்போ மறுபடியும் என்ன போய் செய்கிறான் அவன் பிடிக்க போகிறான் நானும் யோகானுமே நிறைய தடவை மீன் பிடிக்க போயிருக்கோம் போயிருக்கோமோ இல்லையா என்னப்பா மனுஷ மீன் இல்லைப்பா உண்மையான மீன்ப்பா இதை பாரு இவங்களாம் பிடிச்சாங்க லவ்லி லவ்லின்னு கத்திட்டு பிடிச்சோம் அப்படிதானே இப்போ பிடிச்சோம் உண்மையிலே போடுறான் ஆனந்த் போடுறான் வரமாட்டேங்குது நடராஜன் போடுறான் வரமாட்டேங்குது அங்கே யாரோ என்ன கண்ணதாசனா போடுறான் வரமாட்டேங்குது எவன் போகிறான் வரல என்னை வந்து நான் வந்து பிரதர் இப்படி தான் போடுவேன் இப்படி தான் பிடிங்க அப்படின்னாரு இழுங்கன்னாலும் இழுத்தேன் டப்புன்னு பெரிய மீன் வந்து மாட்டிச்சு வந்து போட்ட உடனே ஸ்தோத்திரம்னு சொல்லி போட்ட உடனே அப்புறம் அடுத்து இன்னொரு இவர் பெரிய மீனை பிடிச்சாரு மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு இருந்தோம் லவ்லி லவ்லின்னு செல்வம் கத்த ஆரம்பிச்சிட்டாரு அதை எடுத்து நீ எதை பிடிக்கிறாய் நீ மனுஷனை பிடிக்கிறலாக்குவேன்னு சொல்லி அட்டையில் போட்டிருந்தாரா இல்லையா நம்னேஸ்வரேஸ் பத்திரிக்கை இன்னும் வந்துட்டுருக்கா நம்னேஸ்வரேசு பத்திரிக்கையில் போட்டிருந்தாரு வச்சுருக்கீங்களா அது நம்னேஸ்வரேசு பத்திரிக்கை ஒன்று நடத்தினார்ல ஒரு பத்திரிக்கை நடத்தினார் மேகசின் போட்டார்ல ஆ மீன் பிடிச்சதுக்கு ஸ்டாம்ப்லாம் விட்டுனீங்களே நான் பாருக்கா என்னையே அதை மறந்துட்டார் ஆ ஒரு தடவை மீன் போட்டு பிடிச்சிருந்தேன் வச்சுருந்தாரு அந்த மேகசின் இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் பாருங்கள் வச்சுருப்பாங்க பீரோவில் வச்சுருப்பாங்க நான் அதில் மீன் பிடிச்சிட்டு நிற்பேன் ஆமாம் எதை பிடிக்கிறீங்க ஆ முகம் என் முகம் தெரியும் தெரிகிற மாதிரி தான் போட்டிருந்தார் அந்த ஃபோட்டோ இன்னமும் இருக்குது மீன் பிடிச்ச ஃபோட்டோ அந்த ஒரு ஒரு பத்திரிக்கை நடந்து பத்திரிக்கை நடத்தின கூட மறந்துட்டீங்க பாருங்கள் அதில் என் படம் இருக்குது மறந்துட்டீங்களா
இப்போ இல்லை சரி 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 நான் அதை கேட்கல அதில் அப்படி என்னப்பா கால் வலிக்குதா மேலே மேலே கொஞ்சம் சேரில் கொஞ்சம் ஆ என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ அப்போ இனிமேல் நீ என்ன செய்யாதப்பா சின்ன ஊழியத்தை நீ ஆரம்பிங்கிறார் என்னத்தை செய்கிறாரு மெதுவாக குழந்தைகள் மினிஸ்ட்ரி அதாவது குழந்தைன்னா குழந்தைகளை வச்சு கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம குழந்த மாதிரி தான் பேசணும் பவுல் சொல்லையா நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல் பேசினேயா இப்பொழுது புருஷனுக்குரிய ஆகாரத்தை சாப்பிட நான் பெரிய ஊழியத்தை செய்கிறேங்கிறார் வில்லியம் மரியன் பிரென்ஹாமுடைய ஊழியத்தை தேவன் என்ன செஞ்சார் குழந்தை ஊழியனார் அப்போ பின்னாடி ஒருத்தன் வரான் அவன் பெரிய ஊழியத்தை செய்வான் கனமான ஊழியத்தை செய்வான்னு சொல்லி அவனுக்கு ஏழாம் முத்திரையில் எழுதியிருக்கிறார் அது அவருக்கும் தெரியல யாருக்குமே தெரியல பிரென்ஹாம் தன்னோட ஊழியம் தான் பெரிய ஊழியன் நினச்சிட்டு இருந்தார் அந்த கடைசி காலத்தில் அந்த முழு உலகத்துக்கும் ஒரு ஊழியம் நடக்கும் அது இந்தியாவிலேருந்து தான் போகும் அது என்ன ஊழியன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க டெஃபினட்டாக சர்டன்லி இட்ஸ் அ மினிஸ்ட்ரி இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அது ஆச்சரியமான விஷயம் உங்கள் வீட்டில் அது நடக்குதுன்னா அது இன்னும் ஆச்சரியம் புரியுதா நிச்சயம் கிழக்கிலேருந்து அந்த தீப்பொறி பறக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் தான் கொரோனாவும் வரும் எல்லா யுத்தங்களும் செய்து கேள்விப்படுவீங்க கேள்விப்படுறோமா இல்லையா அஜர்பைஜான் ஆர்மீனியா பாகிஸ்தான் இந்த எல்லையில் வந்து நிற்கிறான் யார் தென்சீன கடல் நம்ம லடாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கான் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன என்ன நடக்குது டர்க்கிக்கும் கிரீஸுக்கும் புட்டுக்குது ஃப்ரான்ஸில் என்ன செய்யுது பற்றிக்கிட்டு எரியுது எப்படி பார்த்தீங்களா இல்லையா அமெரிக்காவோட யுத்த கப்பல்கள் போயிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் சுழண்டுட்டுருக்கு இப்போ அது அமெரிக்காவுக்குள்ளே இப்போ யுத்தம் நடந்துகிட்ருக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படி தான் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் தானே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக மீன் பிடிக்க போகாதேங்கிறார் மூன்று தடவை சொல்கிறார் பாருங்கள் இனிமேல் நீ என்ன செய்யாத மீன் பிடிக்க போவியா போவியான்னு அடிக்கிறார் பாருங்கள் போகாதேன்னு அன்பினால் அடிக்கிறார் எப்படி அடிக்கிறாரு அன்பினால் அடித்து உன்னை மறுபடியும் தன் பக்கம் எடுத்துக்கிறாரு அதனால தான் அவன் துக்கப்பட்டு பேசுகிறான் எதனால் துக்கப்படுறான் அவர் தன்னை இழுக்கிறாரு அன்பாக இருக்கிறான்னா இவன் நேசிக்கிறேன் நழுவுறான் கழுவுற மீனில் நழுவுற மீனுவன் எதில் மீன் நலுவை பார்க்குறான் நீ மீன் பிடிக்க போகாத ஆட்டுக்குட்டியில் மேய் எப்படி பாருங்கள் ஆண்டவர் உள்ளாரப்பற அதுதான் அன்பு தேவ அன்பு இது எல்லாருக்கும் புரியாது இது எல்லா மரமண்டைகளுக்கும் இது புரியாது ஆகவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் கவனிங்க சரி இதை முடிச்சிடுறேன் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு வாங்க அந்த இடத்துக்கு வாங்க லூக்கா 18 வாங்க லூக்கா 18 என்ன சொல்லுது எத்தனை வசனம் அது ஆகிலும் அந்த வசனம் என்ன சொன்னா ஆகிலும் எட்டாம் வசனம் தானே ஆகிலுங்கிற வார்த்தை தான் நம்ம சொல்லணும் ஆகிலும்னா என்ன இதுக்கு மேலே சொல்லப்பட்ட விதமாக தேவன் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார் அப்போ என்ன 8 ஆரம்பத்தில் பாருங்க சோர்ந்து போகாமல் பாருங்க இந்த இடத்துல என்ன என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு உவமையை சொல்கிறாரு ஒரு விதவை அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஆனால் மனுஷனை மதிக்காதவனும் தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதியிட்ட போகும்போது அவனுக்கு நியாயம் கிடைக்கல ஆனால் அவன் விட்டுறதா இல்லை ஆமாம் மனுஷனை மதிக்காத அவனையே அதை அசைக்குது எப்படி உறுதி புரியுதா
சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த நாட்களில் அதிகமாக ஜெபத்தை அதிகப்படுத்தணும். அப்போ விசுவாசம்னா எதை எதை குறிக்குது? ஜெபத்தை. ஜெபம் இல்லாத விசுவாசம் செத்தது. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். சொல் உண்டா இல்லையா, வசனம் சொல்லுதா இல்லையா? அப்போ ஜெபிக்கணும், நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதனால தான் காலையில் 5 மணி ஜெபத்தை மறுபடியும் நான் ஆக்டிவேட் பண்ணது. ஒரு காலகட்டத்தில் 83 இந்த இதே ஜெபத்தை நான் ஆக்டிவேட் பண்ணேன். 4 மணிக்கு அங்கேருந்து எங்கே தெரியுமா, 4 மணிக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஆசு, எங்கள் வீடு ஈஸ்வர நகர், இப்போ இருக்கிற வீடு தான், அந்த வீட்டிலேருந்து லட்சுமி சிவனுக்கு வந்து எல்லா படவுலையும் எழுப்பிட்டாய் முட்டி போடுங்கடா, எல்லோரும் வாங்க, அது அதிகால ஜெபம் பின்னி எடுப்போம். கர்த்தர் கிரியை செய்தார். அப்போ ஜெபிக்கும் போதே நமக்கு ஒரு பெருமை உருமை வராதா, ஏ அதிகாலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பாருன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த ஜெபமே இல்லாமல் பண்ணிட்டார். ஏன்னா அந்த பெருமை வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? வரும். இப்போ காலையில் 5 மணிக்கு ஜெபம் வருது, ஆனால் ஏண்டா வருதுன்னு எனக்கு தூக்கு, எனக்கா தூக்கம் கலக்கமாக வரும், கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்துடுறாங்க எப்படியாவது, எப்படியாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்துடுறாங்க அந்த ஜெபத்துக்கு. கூகுள் மீட்டு, ஒரு பக்கம் 2 ஃபோன் இருக்குது, 2 ஃபோனில் ஒரு 3 பேர் வருவாங்க. அடியில் இடையில இடையில கட்டாயி போயிடும், போகுமா போவாதான், கட்டாயி போவோம். அதை வேறு மறுபடியும் இது பண்ணி அப்புறம் என்னென்னா ஜியோலேருந்து அது காமிச்சேன்னா பேலன்ஸ் சிந்தி போயிடும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். அப்புறம் அதுங்க அடிக்குங்க எல்லாமே. ஆனால் அப்படி தத்தி தத்தி என்ன செஞ்சிருச்சு, ஒரு காலத்தில் யோபு கஷ்டப்பட்ட பொழுது ஜெபம் அந்த பையனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிச்சு. ஏ போலதான் நம்ம இப்போ ஜெபிச்சோம்னா அதிகால ஜெபம் நிச்சயமாக விட்டுடாதீங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருந்து சீக்கிரத்தில் செய்வாராம். என்ன வசனையாது, நீடிய பொறுமையாக இருப்பாராம் ஆனால் சீக்கிரம் செஞ்சுருவாராம். புரிய மாட்டேது, பைத்தியம் கட்டி அடிக்கிறாரையா ஏசப்பா? என்ன தெரியுமா, நமக்கு நீடிய பொறுமை ரொம்ப நாள், அவருக்கு 1 செகண்டு, அவருக்கு நேற்று கழிந்த ராஜாவும் போல இருக்கான், நமக்கு 1000 வருஷமாக தெரிகிறது. நம்ம நீடிய பொறுமையாக இருக்கணுமோ அவர் அவனை சீக்கிரத்தில் செஞ்சுருவாராம். என்னையா இது, ஆனாலும் சீக்கிரத்தில் நம்ம என்ன எடுத்துப்போமே. அப்போ இதுதான் விசுவாசம். இது மாத்திரம் கிடையாது, நல்லா கவனிங்க. இது இந்த அதிகாரத்தை மாத்திரம் சொல்லலை அவர், ஆகிலுங்கிற வார்த்தை இந்த அதிகாரத்தை இல்லை, அதுக்கு மேலே உள்ள அதிகாரத்தையும் சொல்லி பாருங்கள். 17 வாங்க, 17 கடைசியில் சொல்லப்படுத்து பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நல்லா கவனிங்க. அதை பாருங்கள், 32 வசனத்தை வாசிங்க. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அதோடு தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் எடுத்துக்கணும். லோத்தின் மனைவி என்ன செஞ்சான்னா, அந்த ஊரில் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருந்தா, என்ன பண்ணியிருந்தா, பானைக்குள்ளெல்லாம் மோதிரத்தை போட்டு வச்சுருந்தா, நிறைய வயல்லாம் நல்ல பொன்னி 5000 5020 அப்புறம் அது இதுன்னு விளைஞ்சிருந்துச்சு. ஆனால் தேவன் என்ன செஞ்சார், நட்டார்கள் கட்டினார்கள், வீடு பெருசு பெருசாக கட்டி வச்சுருந்தா, அவளுத்தையும் விட்டுட்டு அவளால் போக முடியல, திரும்பி பார்த்தா புத்தனாயிட்டா. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ உலகத்தை நம்ம கையினால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது, அது வேஸ்ட்டு. வேஷமாகவே திரிகிறான், மனிதன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் பாரிக்கொள்வான் என்று அறியான் இருக்கு. அப்போ தன் ஜீவனை ரட்சிக்க வகை தெரிகிறவன் அது இழந்து போவான், அது இழந்து புளிக்க கொள்கிறவனும். ஆ அப்புறம் அந்த ராத்திரி என்று சொல்லப்படுவது ஒரு ராத்திரி கிடையாது, அது இருண்ட காலம், வசனமே கிடைக்காத ஒரு காலத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் ஏற்றுக்கொண்டான் தெரியுமா, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்டானா இல்லையா, அவன் யார், அவன் தன் ஜீவனை இழந்தவன், கைவிடப்பட்டான் பார்த்தீங்களா, அவன் பூமியில் நிறைய சொத்துக்களை சேர்த்தவன். அடுத்தது திரிய திரிக்கிற 2 ஸ்திரீல ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அவ யார், அது சபை, அந்த சபை உண்மையான சபை, கைவிடப்பட்ட சபை ஐஸ்வர்யம் உள்ள சபை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட சபை என்னது, ரொம்ப கஷ்டப்பட்ட சபை, துன்பப்பட்ட சபை. அது அது ஊழியத்தை குறிக்கும். அது எதை குறிக்கும், ஒரு ஊழியக்காரன் எடுத்துக்கொள்ளப்படுறான், அவன் தன்னை இழந்து போயிருப்பான், ஆனால் இன்னொரு ஊழியக்காரன் என்ன செய்கிறான், ஆமாம்,
அடுத்தது அவர்கள் சொல்கிறவர் எங்கே ஆண்டவரேங்கிறான். அவர்கள் பிணமெங்கிய அங்கே கழுகுகள் கூடும். பிணம்னு என்ன? அந்த காலத்துக்குரிய மனுஷகுமாரில் தான் பிணம்ங்கிறார். மனுஷகுமாரன் எப்படி மனுஷகுமாரனை சுற்றி வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ காண்பார். யார் சொல்லிட்டாரு? கழுகுகள் வருன்ட்டாரு. ஒரு இடத்துல புணம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? கழுகு வந்துடுமா? வந்துடாதா? அதை தான் சொல்கிறார். மனுஷகுமாரனை தேடி ஆட்டோமேட்டிக் கழுகுகள் வருவாங்க. இவங்க யார்? சங்கீதம் ஏசாய 40 கத்திற்கு காத்திருந்தவர்கள். யார் அவங்களாம்? கத்திற்கு காத்திருந்தவர்கள் அவங்களாம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ காண்பார். கழுகுகள் அவரை காணும். கழுகு எவர்கள் கழுகுகளோ அவர்களுக்கு தேவன் தூரப்பார்வையை கொடுப்பார். கிட்ட பார்வைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது பணம், ஐஸ்வர்யம். தூரப்பார்வைங்கிறது பரலோகத்தில் உள்ள பொக்கிஷம், பரலோகத்தை காண செய்வார். ஆகவே ஆமாம், அதனால் இந்த ஒரே செய்தியில் ரெண்டு அருமையான செய்திகள் அமைந்திருந்தது. முழங்கால் படியில் செபிப்போம். அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகவே இந்த நாட்களில் மனுஷகுமாரன் வரக்கூடிய காலம் ஆகிவிட்டது. நாம் அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவளாக இருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரன் யோவான் ஜெபம் பண்ணுவான். ஆமேன். நல்ல தேவனே, வானம் பூமி படைத்தவரே, இந்த அருமையான இல்லத்தில் வந்து செபிக்க கொடுத்த கிருபிக்கா ஸ்தோத்திரம். சகோதரர் யோவான், அவருடைய மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, அவருடைய ஊழியங்கள் சிறக்க, இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய ஆட்டுக்குட்டிகளையும் மாடுகளையும் மேய்க்க உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். சகோதரனுடைய தேவைகளெல்லாம் நீ சந்திப்பீராக. இந்த மகனுக்கு நீ உதவி செய்யும். நல்ல ஞானம் பரத்திலிருந்து உண்டாகி நிறைய வித்துக்களை தேவனுக்கு என்று ராஜ்யத்துக்கென்று சுதந்திரிக்க உதவி செய்யும். அவருடைய தாயையும் தகப்பனையும் ஆசிர்வதியும், அவருடைய வெள்ளாமை ஆசிர்வதியும், அவர்கள் விளைவித்த தானியங்களை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே. அதோடு அவர்கள் பெற்ற பிள்ளைகளை ஆசிர்வதியும். ஆமாம் ஆண்டவரே, யோபு, பேபி ரூத், ராஜகுமாரி செபிக்கிறோம். ராஜகுமாரனுடைய திருமண காரியங்கள் விரைந்து நல்ல விதமாக அவர்களுக்கு சுருதிக்கப்பட உதவி செய்யும். தொடர்ந்து இந்த குடும்பம் இந்த ஊழியத்தை ஆதரிக்க, இந்த ஊழியத்திற்காக வைராக்கியமாக நிற்க நீர் உதவி செய்வீராக ஐயா. முக்ஸ்தோத்திரம். அந்த பிரகாரம் இந்த நாட்களிலே வந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெற்ற ராஜன் சகோதரரை வாழ்த்துகிறேன். மணியரசனை வாழ்த்துகிறேன். பாலாஜியை வாழ்த்துகிறேன். ஆண்டவரே ஆறுமுகத்தை வாழ்த்துகிறேன். கோபாலை வாழ்த்துகிறேன். ஆண்டவரே சோதரம் அவரோட வாழ்க்கையை நன்மை செய்கிறார்கள். தொடர்ந்து
ஆண்டவரே, எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து இந்த குடும்பத்துக்கும் இந்த பகுதியிலுள்ள மக்களுக்கும் உண்டாயிருக்க உதவி செய்யும். கணேசனுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீராக. தொடர்ந்து கர்த்தாவே அவருக்காக யுத்தம் செய்யும், அவருடைய நில விஷயத்தை யுத்தம் செய்யும், பெரிய காரியங்கள் செய்யும். இந்த பகுதியில் ஒரு பெரிய வெளிச்சத்தை நீ கட்டளையிடுவீராக. கன மகிமை துதியை எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. இங்கேதான் நினைப்பீங்க, சேர் போட்டு வந்து உட்காந்துக்க வேண்டியது நினைப்பா. அதனால நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, உனக்கு முடியலன்னா உட்காந்துக்கலாம். ப்ரைஸ் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் சார் ப்ரைஸ் எல்லாம்